சைட பாத்தீங்க அப்படின்னா ரெட்மி ஃபயர் டிவியோட ரிமோட் இருக்கு. ஸோ பின்னாடி பாத்தீங்கன்னா ரெட்மி ஃபயர் டிவி வந்து நம்ம கிட்ட இருக்கு. முன்னாடி அதோட டிராபேக்ஸ் பார்க்கணும், அதாவது அதோட நெகட்டிவ் சைடு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். வாங்கலாமா வேண்டாமான்றது கூகுள் பிளே ஸ்டோரோட இதை வந்து இன்னும் அதிகமாவே இருக்கு. டிவின்றது ஃபயர் ஓஎஸ் வச்சு வந்த டிவி, இதுதான் ஃபர்ஸ்ட் டிவின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கையில பாத்தீங்க அப்படின்னா ரெட்மி ஃபயர் டிவியோட ரிமோட் இருக்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபயர் டிவி வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம இப்போ வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ ஆக்சுவலி இதை வந்து நான் வந்து அமேசான்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப கம்மி ரேட்ல வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். கம்மி ரேட்ல வேற லெவல்ல ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து உதவியா இருக்கும். இதுல என்னடா ஸ்பெஷாலிட்டி, ரெட்மில தான் நிறைய டிவி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ரெட்மி ஃபயர் டிவி அப்படின்னு நான் சொல்றேன். ஃபயர் டிவி அப்படின்றது அமேசானோட ஃபயர் ஸ்டிக் இருக்குல்ல, ஸோ அந்த ஓஎஸ் வச்சு ரெடி பண்ண டிவி தான் இது. ஸோ இதுதான் இதோட சிறப்பம்சம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா டிவி வந்து ஆன் பண்ணிக்கலாம். வந்து இப்போ வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பொருள் மேல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை இருக்கும். பட் ஆனா நம்ம வந்து முக்கியமா ஒரே ஒரு விஷயத்த வந்து நம்ம யோசிக்கணும். எக்ஸைட்மெண்ட்னால நம்ம வந்து முக்கியமான விஷயத்தெல்லாம் பார்க்காம வாங்கிடுவோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே இருங்க. ஏன்னா டிவி பார்க்க வாங்கணும்ன்றது முக்கியம் இல்லை, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். ஸோ இந்த வீடியோல வந்து எல்லாமே டீடைலா கொடுக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதோட டிராபேக்ஸ் பார்க்கணும், அதாவது அதோட நெகட்டிவ் சைடு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன் அப்படின்னா நெகட்டிவ்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை வாங்கலாமா வேண்டாமான்றது தெரியும். ஏன்னா ஒரு பொருளுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு பொருளை வந்து மார்க்கெட்ல விடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பிளஸ் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அது கண்டிப்பா இருக்கும், அது ஒரு சைட்ல இருக்கட்டும், இருந்தாலும் அதோட நெகட்டிவ் சைட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஸோ நான் எப்பவுமே ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சைடை தான் வந்து சொல்லுவேன், அப்புறம்தான் வந்து அதோட பிளஸ் பாயிண்ட் எல்லாம் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதே போல இதுல வந்து நெகட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த டிவில என்ன அப்படின்னா HDR கண்டென்ட் வந்து அமேசான் பிளாட்ஃபார்ம் எந்த இடத்துலயுமே HDR கண்டென்ட் வந்து வரவே வராது. மிச்ச இடத்துலாம் HDR கண்டென்ட் வந்து ஓகேவா இருக்கு, வருது. பட் தென் அமேசான் HDR கண்டென்ட் அமேசான் பிளாட்ஃபார்ம் எதுலையுமே, அதாவது அமேசான் பிரைமா இருக்கட்டும் வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் அதுல HDR கண்டென்ட் வந்து வரவே வராது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விவிட் வந்து இருக்குல்ல, விவிட் வந்து அந்த கலர் கரெக்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்து பெருசா வந்து சாட்டிஸ்பாக்சன் இல்லை. ஏன் அப்படின்னா ரொம்ப வந்து என்னமோ வந்து பிக்சர் வந்து இப்ப நீங்க பாக்கலாம், இது வந்து பின்னாடி ட்ரைலர் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி பிக்சரோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே தான், எனக்கு பிடிச்சிருக்கு. பட் தென் அந்த விவிடு வந்து ரொம்ப பிரைட்னஸ் வந்து ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்த மாதிரி தோணுது. இது வந்து ஒரு பெரிய மைனஸாக நான் சொல்ல மாட்டேன், நிறைய பேருக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்லேயே நிறைய பேருக்கு வந்து இப்படி இருக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் தென் எனக்கு பர்சனலாக வந்து விவிடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப் ஸ்டோருக்கும் இதில் இருக்க ஆப் ஸ்டோருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து கூகுள் ஆப் ஸ்டோரில் வந்து நிறைய கேம்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கூகுள் ப்ளே ஸ்டோரோட இதை வந்து இன்னும் அதிகமாகவே இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக என்னால் பார்க்க முடியல. இவ்வளோதான், இது ரெண்டு தான் வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து இதில் வந்து ஒரு நெகட்டிவாக நான் வந்து பார்க்குறேன். வால்யூமை பொறுத்தளவுக்கு ஓகே தான், ஆவரேஜாக இருக்குது. ரொம்ப வந்து பேஸ் வேணும், ரொம்ப வந்து பயங்கரமாக டம் டிம்முன்னெலாம் கேட்கணும் அப்படின்னா அப்போல்லாம் வராது. ஏன்னா 20 watt ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு ரீசனபிளான ஒரு 32-inch டிவிக்கு ஒரு 20 watt ஸ்பீக்கர் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஆடியோ பொறுத்தளவுக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு தான் பார்க்கணும்னு இது இல்லை. ஓரளவுக்கு ஓகே ஆவரேஜ், அதான் ஆவரேஜ்னா சூப்பர் குட் ஆவரேஜ் தான், நல்ல ஒரு ஆவரேஜ், சூப்பர் ஆவரேஜ்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து இருக்குது. பட் ஆனால் ஆடியோ வந்து நிறைய பேர் வந்து பேஸ் பயங்கரமாக இருக்கணும், ட்ரிபிள் எனக்கு பயங்கரமாக இருக்கணும் அப்படிலாம் நினச்சி பார்ப்பாங்க. அப்படின்னா நீங்கள் பெரிய பெரிய டிவிஸ்க்கு போனால் தான், இல்லைனா 5.1 ஸ்பீக்கர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம், அதில் வந்து நீங்கள் அப்படி வந்து பண்ணிக்கலாம். டிவியோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.9 kg, 3.9 kg இருக்குது. அதுக்கடுத்து 1 GB ரேம், 8 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் சொன்னது போல் 20 watt Dolby ஸ்பீக்கர் வந்து உள்ளே இருக்குது, அது எல்லாமே நல்லா இருக்குது.
அது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து முக்கியமா வந்து இதுல என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாலேயே ஃபயர் டிவின்றது, ஃபயர் ஓஎஸ் வச்சு வந்த டிவி இதுதான் ஃபர்ஸ்ட் டிவின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, பட் தென் அது தப்புனா நீங்க கமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்க, கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபயர் ஓஎஸ் வச்ச டிவி இந்தியால இதுதான் ஃபர்ஸ்ட் டிவி ரெட்மில ரிலீஸ் பண்றாங்க, அதான் எனக்கு தெரியும். இப்போ டிவியோட ஸ்டைல் வந்து பார்க்கலாம். பார்க்குறதுக்கு வந்து டிவி வந்து நல்லாவே வந்து ஸ்லிம்மாகவே இருக்குங்க, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ரொம்ப வந்து குண்டாக இருக்க மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே வந்து டிவி வந்து ஸ்லிம்மாக இருக்கிறது நல்லாவே பார்த்தா தெரியுது. ஆன் பண்ணோன்னா அந்த ரெட்மின் இருக்குல்ல, அது கீழே வந்து பவர் வந்து எரியுது, லைட் எரியுது. ஆக்சுவலி பின்னாடி வந்து யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்குறாங்க, அப்போ ஆடியோ செட்டப் கொடுத்துருக்குறாங்க, எச்டிஎம்ஐ கேபிள்ஸும் ரெண்டு போர்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து பவர் கேபிள்ஸ் இருக்குது. லேண்ட் கனெக்ஷனும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து பின்னாடி வழியாக வந்து நீங்கள் வந்து டிவிக்கு வந்து பாஸ் பண்ணிக்கலாம் லேண்ட் கனெக்ஷனை. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி வந்து நல்லாவே ஸ்லிம்மாகவே இருக்குது. இது வந்து ஒரு 32 இன்ச் டிவி. ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் ஃபயர் டிவி, அதாவது ஃபயர் ஓஎஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் வந்து பவர் லைட் எரியுது, அது அதாவது ஆன் பண்ணாலே அந்த பவர் லைட் வந்து வந்துடும். அதே போல் ஆஃப் பண்ணுற வரைக்கும் அந்த பவர் லைட் வந்து எரிஞ்சிகிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்த டிவிங்களெல்லாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லை, லைட் எரியிறது. ஸோ ரிமோட்டும் வந்து ரொம்பவே வந்து ஹேண்டியாக இருக்குதுங்க. ஆக்சுவலி எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து முடிஞ்சளவு கொடுத்துருக்குறாங்க. நார்மலான எம்ஐ ரிமோட் தான், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அலெக்ஸாவோட சப்போர்ட் இருக்கனால அலெக்ஸாவோட அந்த பட்டன் வந்து மேலே வந்து கொடுத்துருக்குறாங்க ப்ளூ கலரில். மற்றபடி வந்து மிச்சம் எல்லாமே வந்து ரெட்மியில் இருக்கிற மாதிரி தான். இது வந்து ஆப்வியஸ்லி அமேசான் சப்போர்ட் பண்ண ஒரு டிவியாக இருக்கிறனால அமேசான் சப்போர்ட் பண்ணுற எல்லா ஆப்ஷன்ஸையும் டைரெக்டாகவே கொடுத்துட்றாங்க. ரெட்மி ஃபயர் டிவின்னு சொல்லி மென்ஷனும் பண்ணியிருக்காங்க ரிமோட்டில். ஸோ இவ்வளோ தாங்க இந்த டிவியில் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு எக்ஸ்டீரியர் லுக் வந்து இது தான். ஸோ இப்போ உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குது. இதில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே ஃபயர் ஸ்டிக் வந்து உங்கள் டிவியில் வந்து போட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ சேம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே இருக்குது. கூட்டலும் இல்லை, குறைச்சலும் இல்லை. ஸ்பீடு பார்த்தீங்களா, சல்லு 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 சல்லுன்னு போகுது. ஸோ அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஓஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆக்சுவலி அதான் உண்மையை ஓப்பனாகவே சொல்லணும்னா, ஒரு ஃபயர் ஸ்டிக் போட்டிங்க டிவியில் அப்படின்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதை கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த டிவியில். ஸோ ரெட்மின்றது வந்து இப்போ ஆண்ட்ராய்ட் சப்போர்ட்டில் இருக்கிற டிவிஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஒரு டிவி இருக்குது, இன்னொரு டிவி. ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வேறு லெவலில் இருக்குது. கேம்ஸ் பாருங்கள், ஆப் ஸ்டோரை பற்றி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ லூடோ இருக்குது, நிறைய கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம், ஆண்ட்ராய்டில் நிறைய கேம்ஸ் இருக்கும், நிறைய ஆப் சப்போர்ட் பண்ணும், பட் ஆனால் இதில் சப்போர்ட் பண்ணுமா எனக்கு தெரியலையே அப்படின்றவங்களுக்காக தான் இப்போ காமிச்சது. ஸோ எல்லாமே இருக்குது, அதாவது ஆண்ட்ராய்டில் நல்லா ஃபேமஸ் இருக்கிற எல்லா ஆப்ஸுமே இதுலேயுமே அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார் இருக்குது, அமேசான் சப்போர்ட் பண்ணுற எல்லாமே இருக்குது. ஸோ வந்து வேறு லெவலில் வந்து ஆக்சுவலி ஆப்ஸ் வந்து நல்லாவே வந்து ஒரு சப்போர்ட் வந்து ஃபயர் ஓஎஸ்க்கு இருக்குது. ஸோ நிறைய எனக்குமே வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு க்வெஸ்டின் தான், அமேசானில் வந்து இவங்க ஃபயர் ஓஎஸ் கொடுக்குறாங்களே, ஆப் ஸ்டோரில் இருக்கிற அந்த கூகுள் ஆப் ஸ்டோர் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது இதில் இருக்குமா அப்படின்றதான் ஒரு டவுட்டு. ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒன்றும் பயம் இல்லை பார்த்தீங்களா, ஜி ஃபை இருக்குது, சோனி லைவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதாவது நம்ம என்னெல்லாம் முக்கியமாக பார்ப்போமோ அது எல்லாமே இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஸை பார்த்து பயப்பட தேவையில்லை, நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த டிவி வாங்கி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா தான் வீடியோ போடுறேன். ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி சொல்லணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவி வேணால் நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் இந்த விவிட் கண்டென்ட் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வந்து என்னமோ வந்து எனக்கு வந்து ஏதோ வந்து பிரைட்னஸ் வந்து ஓவராக வந்து இவங்க தூக்கலாக காட்டுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் வீட்டில் வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் மூவி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்கள். மேபி மொபைலில் தான் வீடியோ எடுத்துருக்கிறேன், உங்களுக்கு கிளியராக இருக்கா என்னன்னு தெரில. டிஸ்டன்ஸ் இப்போ பார்த்தீங்களா, ப்ளூ கலர்னால் ப்ளூ, ரொம்ப எனக்கு வந்து அப்படி ஃபீல் ஆச்சு, ரொம்ப ப்ளூவாக இருக்கோ அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நேரில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு, கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு பாருங்கள்.
ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்க்ரீனோட குவாலிட்டி, ஸோ ஆன் பண்ண உடனே இப்படி தான் லைட் எரியும் கீழே. அதுக்கடுத்து ரெட்மி அப்படின்னு போட்டு ஃபயர் டிவி உள்ள இருக்கனால அதுவும் வந்து டிஸ்பிளேயில் வந்து அழகாக வந்து காட்டுறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு டார்க்னஸ்குள்ளே போயிட்டு அமேசானோட சிம்பிள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க முடியும் அமேசான் ஃபயர் டிவி, ஸோ அந்த லோகோ வந்து இவங்க வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு டார்க்னஸ் வரும். அதுக்கடுத்து டிவி வந்து லோடிங் ஆகிட்டு சைன் இன் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். ஸோ அமேசானோட நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் அமேசான்லேயே ஆர்டர் பண்ணும்போது இது எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் தனியாக வேறு ரெட்மியில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது எல்லாமே லாகின் பண்ணி இனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க டிவி. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, நல்ல ஸ்பீடாவே இருக்கு டிவி. வந்து ஸ்பீட பத்திலாம் எந்த குறையுமே கிடையாதுங்க, நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து எடுத்து கொடுக்குது. பேட்ச் வாலும் வந்து நல்லாவே வந்து அப்கிரேடட் பேட்ச் வால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு அம்சமாவே நம்ம சொல்லலாம். ரிமோட்டும் ரொம்பவே ஹாண்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரிமோட்ல வந்து மியூட் பண்றதுக்கு தனியா பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி ரிமோட்ஸ் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா வால்யூம் பட்டனை ரெண்டு வாட்டி பிரஸ் பண்ணீங்கன்னா தான் மியூட் ஆகும். பட் ஆனா இதுல தனியா கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இதை வந்து பாத்துட்டீங்க எல்லாமே ஓகே, நல்லா ரிவ்யூ வந்து மைனஸையும் பார்த்துருப்பீங்க ப்ளஸ்ஸையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த டிவி வந்து வாங்கணும், நான் எங்கே போய் வாங்குறது அப்படின்னா நான் லிங்க் வந்து குரூப்பில் இது டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வாங்கும் போது ரொம்ப ரேட் வந்து ஆஃபரில் வந்து நான் வாங்கினேன், ஏன்னா கார்டெலாம் போட்டு வாங்கினீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் அப்படிலாம் போட்டுருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி இந்த டிவி வந்து எம்ஆர்பி வந்து 24,000 சம்திங் என்னமோ வருது. பட் தென் ஆஃபரில் தான் எப்போவுமே வச்சுருக்கிறாங்க இந்த டிவியை. ஸோ ரெட்மி ஃபயர் டிவின்றது ஒரு புதுசாக இருக்கிறனால எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வச்சுருக்கிறது தான் வாங்கணும், ஆண்ட்ராய்டு ஓஎஸில் தான் வந்து நிறைய அப்டேட்ஸ் வரும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபயர் டிவியில் எல்லாமே இருக்குங்க. ஆண்ட்ராய்டில் இருக்கிறதோட இன்னுமே சிறப்பு அம்சங்கள் வந்து இந்த டிவியில் இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி ஆண்ட்ராய்டு ஓஎஸா ஃபயர் ஓஎஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவியை பொறுத்தளவுக்கு ஃபயர் ஓஎஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். நீங்கள் மொபைல் வச்சுருக்கீங்க இல்லை வேறு ஏதோ விஷயங்கள்லாம் ஆண்ட்ராய்டில் நல்ல வெர்ஷன் எனக்கு வேணும், அந்த வெர்ஷன் வேணும், இந்த வெர்ஷன் வேணும் அப்படின்னு வாங்கலாம். பட் ஆனால் டிவி நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணீங்க ஜென்ரலாக யோசிப்பதுங்க. உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டார் இருக்குது, சன்னெக்ஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது, ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸு, அதுக்கடுத்து வந்து லைவ்லாம் இருக்குது, சன் லைவ் சாரி சோனி லைவ், ஜி ஃபைவ், டிஸ்கவரி ப்ளஸ்ஸு எல்லாமே வந்து லைவ்ஸ் இருக்குது. ஸோ டிவிக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அந்த ஓஎஸ் இது ஓகே, அது பெஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ வந்து எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம், எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பெஸ்ட்டாக ஃபயர் ஓஎஸ் பெஸ்ட்டாக, டிவியை பொறுத்தளவுக்கு ஃபயர் ஓஎஸ் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டு தான். ஸ்பீடு வந்து யூஐ வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. நான் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இருந்தாலும் இப்போ நான் வந்து லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஸ்பீடை பாருங்கள், ஃபயர் ஓஎஸோட ஸ்பீடை பார்த்துக்கோங்க. நான் வச்சுட்டேன் கையை சர்ன்னு போகுது, அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடு. இப்போ ரைட் சைடு திருப்பி காட்டுறேன் பாருங்க, கேம்ஸ் பாருங்கள், பிளே ஸ்டோரில் எவ்வளோ அதிகமான கேம்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அதை காட்டிலும் அதிகமான கேம்ஸை வந்து இந்த ஃபயர் ஓஎஸ் டிவிலையும் கொடுக்குறாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு பிரமாதமான விஷயம். எனக்கு இந்த ஃபயர் ஓஎஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா இதை ஃபயர் ஸ்டிக் யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட அதோட கொஞ்சம் நல்லாவே இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இவங்க டிவிலேயே அந்த ஓஎஸை கொடுத்தனால இன்பில்ட்டாகவே இருக்கிறதுனால நல்லாவே இருக்குது. செட் டாப் பாக்ஸ் கனெக்ஷனும் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பேரலெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வைஃபை இது வந்து என்னென்னா ஸ்மார்ட் டிவின்றனால வைஃபை வந்து கண்டிப்பாக வேணும், வைஃபை கனெக்ஷன் இருந்தால் தான் பெஸ்ட்டு. டிவி வந்து எல்லா இதுலையும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மிச்சப்படி இந்த டிவி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். யார் வாங்கலாம் அப்படின்னா டிவி வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட்டாக ஒரு ஆவரேஜாக சூப்பர் ஆவரேஜாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்ன டிவி இருந்தால் போதும், ஒரு பெட்ரூமில் வைக்க போகிறேன் எனக்கு ஓகே, ஹால்லையும் வைக்கலாம், பட் தென் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இல்லாமல் எனக்கு ஓரளவுக்கு சின்ன பிக்சரில் குவாலிட்டியாக நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். சவுண்டு குவாலிட்டி டால்பி வந்து கொடுத்துருக்கறதால எல்லாமே ஓகே தான். அதே போல் நான் சொன்னதை போல் யார் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆப்வியஸ்லி பெருசாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு 32 இன்ச் வாங்க மாட்டீங்க. ஆனால் ஓஎஸ் வந்து நல்ல ஓஎஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகே தான், ஃபயர் ஓஎஸ் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் தாராளமாக ஃபயர் ஓஎஸ் வந்து வாங்கலாம். ஆண்ட்ராய்டு ஓஎஸ்எஸ் ஃபயர் ஓஎஸ் வந்து ஃபயர் ஓஎஸ் நல்லா தான் இருக்குது, எந்த விதமான கன்ஃபியூஷனும் உங்களுக்கு தேவையில்ல. ஆண்ட்ராய்டில் என்னெல்லாம் ஆப் ஸ்டோர் இருக்கோ அந்த ஆப்ஸை காட்டிலையும் அதிகமான ஆப்ஸ் இதில் இருக்குது, முக்கியமான ஆப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து லிஸ்டிங்கில் வந்து வந்துடுது. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் தாராளமாக இந்த டிவி வந்து வாங்கலாம். யார் வாங்கக்கூடாது அப்படின்றது வந்து எனக்கு வந்து
ரொம்ப ஓல்டட் மாதிரி இருக்கணும் டிவி, ரொம்ப பளபளப்பலன்னு அப்படியே அந்த கான்ட்ராஸ்ட்லாம் ரொம்ப இல்லாமல், ரொம்ப வந்து பளிச்சுன்னு இல்லாமல், கொஞ்சம் மைல்டாக இருந்தால் ஓகே, கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தால் ஓகே அப்படின்றவங்க வாங்கலாம். பட் ஆனால் எனக்கு நல்ல பிரைட்னஸ் வேணும், நல்லா பளிச்சுன்னு இருக்கணும், நல்ல விவிட் கண்டென்ட் வந்து செமையாக காட்டணும் அப்படிலாம் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிவி வந்து வாங்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பட்ஜெட்டில் இந்த ரேட்டுக்கு இப்படி ஒரு டிவி கிடைக்கிது பெரிய விஷயம்தான், தாராளமாக நான் வாங்கியிருக்கேன், அதனால் வாங்கலாம்ல. நான் வாங்கி கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து 1 month ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்து தான் நான் ரிவ்யூவே போடுறேன். ஏன்னா அன்பாக்சிங் பண்ணும்போது எடுத்த வீடியோ வேறு, அன்பாக்சிங் நீங்கள் வீடியோ முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஸோ அது வந்து வேறு, அது அப்போது எடுத்தது. இப்போ வந்து 1 month யூஸ் பண்ணுறேன். எதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பொருளை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணி தான் அது நல்லதாக கெட்டதான்னு சொல்ல முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து 1 month இப்போ இந்த டிவி யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இந்த சஜஷனை வந்து ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். இது வாங்கலாமா இல்லை வர வேஸ்ட்டா அப்படின்றத நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம், நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. மார்க்கெட்டில் வந்து இந்த ரேஞ்சில் இப்படி குவாலிட்டியோட ஒரு டிவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கோ ஃபார் இட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அமேசான் லிங்க்கு, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பை.